வெல்கம் டு விபி கிச்சன். இன்றைக்கி விபி கிச்சனில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, ஸ்பைசஸ் வந்து ரெண்டு பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, மராட்டி மொக்கு, ஏலக்காய், லவங்கம், அன்னாசிப்பூ. அடுத்தது அரிசி 4 டம்ளர், சிக்கன் 1/2 கிலோ, அதுக்கப்புறம் தனியாத்தூள், தனி மிளகாய்த்தூள், நெய் அவ்வளோதான், புதினா 1 கப். இப்போ நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் காஞ்சோ ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அப்படியே கொட்டிடுங்க. இப்போ நம்ம பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் நல்லா சுருள வதங்கட்டும். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம். சிக்கனில் மஞ்சத்தூள், தயிர், உப்பு சேர்த்து மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டு கிளறுங்க. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், தயிர் கொஞ்சம், அடுத்தது தனி மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப, தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியும் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புதினா 1 கப் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்தது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். இப்போ தண்ணி வந்து 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி, 1 கப் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி. நான் 4 டம்ளருக்கு 6 டம்ளர் அளந்து எடுத்து சைடில் தண்ணியை கொதிக்க வச்சிட்ருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஊற்றணும். இப்போ நம்ம கழுவி வச்ச அரிசியை, பாசுமதி ரைஸை இதெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா சுருளை வதங்கின பிறகு அரிசியை சேர்த்துடலாம். இப்போ ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்க தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லெமன் 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு 6-7-8 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு
விசில் வர வேண்டாம், ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் தம்மில் விட்டுருங்க. இப்போ நான் குக்கரை ஆஃப் பண்ணி இப்போ நம்ம 15 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ விசில்லாம் போயிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கம கமன்னு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.